Hi friends, welcome to almubin kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஹேர் ஃபால் இல்லாத தலைய நம்மளால பார்க்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் தாங்க. ஆனா இந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது சீக்கிரமா சரியாயிடும். முடி நல்ல அடர்த்தியாவும் நல்ல நீளமாவும் கருமையாவும் நரை முடிகள் இருந்தா அது சீக்கிரமா கருப்பாகவும் செய்யும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில சரியான முறையில் சரியான அளவுகளோட ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும், தலைமுடியை நம்ம எப்படி பராமரித்தா ஹேர் ஃபால்லேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதையும் வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாய் கிடைக்கல அப்படின்னா ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் அரைக்கீரையோட காம்பை நல்லா கழுவிட்டு ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். வின்டர் டைம்னால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட காம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மகரந்தத்தை நீக்கிட்டு செம்பருத்தி பூவை 3 சின்னதாக பிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் 200 மில்லி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த இரும்பு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவு செம்பருத்தி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகும்போது 1/2 ஸ்பூன் மிளகு 3 கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகும் கிராம்பும் சேர்க்கும்போது தலையில் அரிப்பு டேண்ட்ரஃப் இருந்தால் அது சீக்கிரமாகவே சரியாயிரும். 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம சேர்த்த ஹெர்பல் பொருள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி நமக்கு எண்ணெய் கிடச்சிரும். ஹெர்பல்ஸ் ஆயில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி கொஞ்சமாக ஹெர்பல் லீவ்ஸ்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் ஆயிலில் அதிகமான ஹெர்பல்ஸ் லீவ்ஸ்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது காய்ச்சும் போது அதோட அடர்த்தி அதிகமாகி எண்ணெய் முறிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட முடி உதிர வாய்ப்பு இருக்குது. நம்ம அதிகமாக ஆயில் சேர்த்து எண்ணெய் காய்ச்சிரும் அப்படின்னா இதுக்கு தகுந்தபடி அதிகமாக ஹெர்பல்ஸ் லீவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 200 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்தனால இதில் 100 மில்லி அளவு நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 50 விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல அடர்த்தியான முடி கிடைக்கும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்ல அடர்த்தியாகவும் நல்ல கருமையாகவும் வளர ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு மூடியும் போடாமல் 8 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் கழித்து இதில் ஒரு மூடி போட்டு 1 வாரம் வரையும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். காலையில் 7:30 மணிக்கு வர்ற வெயிலில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி 10 டேஸ்க்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை ஈவினிங் மார்னிங்னு நம்ம 2 வேளையும் தேய்ச்சிக்கலாம். ஆண் பெண் இருப்பாளர்களும் தேய்க்கலாம். சின்ன குழந்தைகளுக்கும் நம்ம இப்போருந்தே பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு வின்டர் டைமில் இந்த ஆயில தேய்ச்சோம் அப்படின்னா ஒத்துக்காது. அவங்களுக்கு டபுள் பாயில் மெத்தடில் ஹாட் பண்ணி அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் சரியாயிரும். எப்போவுமே ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன மசாஜ் 5 மினிட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பெட் சர்க்குலேஷன்லாம் ஈவன் ஆகி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நியூ செல்ஸை ரிடியூஸ் பண்ணும். இதனால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல நீளமாக முடி வளர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் தலைமுடியை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே தலைமுடி ஃபுல்லாக எடுத்து முன்னாடி போட்டுட்டு அடியிலிருந்து நம்ம சீப்பை வச்சு தலை வரணும். ஃபஸ்ட்டு அடியில், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தலை வரும்போது உங்களுக்கு முடி அதிகமாக உதிராது. சிக்கு இருந்தாலும் அது சீக்கிரமாக போயிடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது தலை வாரிட்டு சிக்கு எதுவும் இல்லாமல் டைட்டாக பின்னல் போட்டு அதுக்கப்புறம் ரப்பர் வச்சு மடித்து கட்டிட்டு தான் நம்ம தூங்க போகணும். தினமும் சீப்பை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தலை சீவணும். இந்த மாதிரி பண்ணும்போது தலையில் அழுக்கு சீப்பில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும்.
நம்ம தலை வாரினதுக்கு அப்புறம் சீப்பை பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் லைட்டாக அழுக்காக இருக்கும், தூசியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. தலையில் லைட்டாக அழுக்கு இருந்தால் கூட இதனால கூட உங்களுக்கு அதிகமாக தலைமுடி உதிரும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுனா முடி அதிகமாகும் அப்படிங்கிறது 50% தான். இன்டேக்காக நம்ம நிறைய ஜூஸ், நிறைய தண்ணி, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கும் போது தான் அது பர்மனெண்ட்டாக 100% மாறும். நம்ம இந்த ஹெர்பல் ஆயிலில் மிக்ஸ் பண்ண ஹெர்பல்ஸை கூட நம்ம இன்டேக்காக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை அப்படியே சாப்பிடலாம், டீ போட்டு கூட குடிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி வெந்தய டீ கூட நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை ஜூஸாக, சூப்பாக கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்க அரைக்கீரை காம்பு பார்த்திங்கன்னா அதை சூப்பாக வச்சு நம்ம சாப்பிடலாம். அரைக்கீரையை பொரியலை கூட சாப்பிடலாம், முருங்கைக்கீரை சாப்பிடலாம். இந்த மாதிரி முடி உதிர்வை தடுக்கக்கூடிய அனைத்து கால்சியம் நிறைந்த பொருட்களை சாப்பிட்டு நம்ம முடியை பாதுகாத்துக்கலாம். இதையெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுவே நமக்கு பழக்கமாயிரும். நம்ம முடியை நம்ம தானே பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி மெனக்கெடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு ஹேர் ஆயிலும் 1 வீக்கில், 10 டேஸில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காது. தொடர்ந்து 2 மாதம், குறைஞ்சது 40 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் இதோட பெனிஃபிட் என்ன, இதோட ரிசல்ட் என்னங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி 40 நாள் கழித்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். டேக் கேர், பாய்.